வெல்கம் டு ஏ டு இசட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் அதிக பூக்கள் பூக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது பாருங்கள், என்னோட செம்பருத்தி செடி வாங்கி ஒரு மாதம் ஆகுது. இங்கே பாருங்கள் இவ்வளோ மொட்டு விட்டுருக்குன்னு, இவ்வளோ பட்ஸ் இருக்கு. இது எப்படி அப்படின்னா சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்கள் ஒரு இலை மட்டும் தனியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் தனித்தனியாக இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிச்சு விட்டுறணும். நம்ம பிச்சு விடும்போது அங்கேருந்து ஒரு கிளை ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும்போதே வந்து ஒரு முட்டோட ஃபார்ம் ஆகும். அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய முட்டு ஃபார்ம் ஆகி நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒத்த இதெல்லாம் வந்து இலையாக இருக்கிறதெல்லாம் பிச்சு விட்டுருங்க. ஆனால் கிளையாக ஃபார்ம் ஆகிருக்கிறதெல்லாம் பிச்சு விட வேணாம். சும்மா இந்த மாதிரி தனியாக இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே பிச்சு விட்டுருங்க. பிச்சு விடும்போது இங்கேருந்து ஒரு நாலு இலை வந்து அதுலேருந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள் அந்த மாதிரி தான் இந்த கிளை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நான் பிச்சு விட்டதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ நீளமாக கிளை வந்து அதில் எவ்வளோ மொட்டு விட்டுருக்குன்னு. நான் வந்து 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். பெரிய கேன் அந்த மாதிரியும் இல்லை, சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பாருங்க இவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அழகாக நிறைய பூக்கள் கொடுக்கறதுக்கு சிம்பிளான டிப்ஸ் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.